அள்ள அள்ள குறையாத செல்வம் வேணும்னு ஆசையும் அதுக்கான வேண்டுதலும் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம கிட்ட மட்டும் ஏன் செல்வம் சேரவே மாட்டேங்குதுன்னு பல தடவை யோசிச்சு பார்த்திருக்கோம். அப்படி அள்ள அள்ள குறையாத செல்வம் வேணும்னா மகாலட்சுமியோட அருளும் கடாட்சமும் நம்ம வீட்டுல இருக்கணும். அப்படி மகாலட்சுமியோட கடாட்சம் நம்ம வீட்டுல வரணும்னா அதுக்காக நம்ம என்னென்ன செய்யலான்றத அந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தினமும் வீட்டு வாசல்ல சாணத்தால மெழுகி சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு அந்த கோலத்தோட நடுவுல பூக்களை வச்சுட்டு வரும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரதோடு மட்டும் இல்லாம மகாலட்சுமியோட கடாச்சகமும் நம்ம வீட்டுல நிரந்தரமா இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துல அபார்ட்மெண்ட் பிளாட்டு அப்படின்னு குடியிருக்கிறதுனால சாணம் போட்டு மொழுகி கோலம் போடுறது சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லைன்னாலும் வீட்டு வாசல்ல சுத்தம் பண்ணி சின்னதா கோலம் போட்டு பூ வச்சுட்டு வரலாம். அடுத்ததா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில வீட்டு பூஜை அறையில தாமரை வடிவிலான லட்சுமியோட கோலம் போட்டு அது மீது ஐந்து முகம் விளக்கு ஏற்றி வழிபட்டு வரும்போது மகாலட்சுமியோட கடாட்சம் பெருகும். தினமும் பூஜை அறையில ஏற்றும் திருவிளக்கு 6 மணிக்கு முன்னாடியே விளக்கேத்தினோம். அடுத்ததா குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறையாவது வீட்டை சுத்தம் பண்ணிடணும். அதுலயும் குறிப்பா பூஜை அறைய கழுவி சுத்தமா வச்சிருக்கணும். சுத்தம் இல்லாத வீட்டுல மகாலட்சுமி கண்டிப்பா குடியிருக்க மாட்டாங்க. அடுத்ததா வீட்டோட கதவு மற்றும் ஜன்னல்களை சுத்தமா வச்சிருக்கணும். அந்த ஜன்னல் கதவுகள்ல மஞ்சள் மற்றும் குங்குமம் விட்டு வர மங்களம் பெருகும். அடுத்தபடியா வீட்டோட முற்றத்துல துளசி மாடம் அமைச்சு தினந்தோறும் அதிகாலையில துளசி மாடத்திற்கு விலக்கேச்சு 3 முறை சுற்றி வந்து வணங்கி வர வேண்டும். கோயில்ல லட்சுமி மீது வச்சிருக்கோம் தாமரை மலரை கொண்டு வந்து பச்சைப்பட்ட துணியில மடிச்சு பணப்பெட்டியில வச்சா அல்ல அல்ல குறையாம செல்வம் சேரும். அடுத்ததா பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்து வரும்போது லட்சுமியோட கடாட்சகத்தை வீட்டுக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததா குடியிருக்கும் வீட்டிற்கு வடகிழக்கு பகுதியில கிணறு நெல்லி மரம் மற்றும் வில்வ மரம் இருந்தா அது வீட்டோட மகாலட்சுமியோட அருள் நிறைஞ்சிருக்கிறது அர்த்தம். அடுத்ததா பழம்புரி சங்க வீட்டு பூஜை அறையில வச்சு வணங்கி வர நம்ம இழந்த செல்வங்கள் எல்லாம் திருப்பி சேர்வதோடு மட்டும் இல்லாம பல வகையிலும் செல்வம் வந்து சேரும். லட்சுமி தேவி தாமரையில வசிப்பதனால வீட்டு தாமரை விதைகளில செய்யப்பட்ட ஜப மாலைய வச்சு இருப்பது மகாலட்சுமியோட அருளை நிறைச்சிருக்க செய்யும். அடுத்ததா ஒற்றை கண் தேங்காயி மங்களகரமான ஒன்றா கருதப்படுது. இது வந்து பூஜை அறையில வச்சு வணங்கி வரும்போது மகாலட்சுமியோட அருள் நீடித்து குறைவில்லாத செல்வம் பெருகுமாம். மேற்கூறிய அனைத்தும் தவறாம பின்பற்றி வரும்போது நம்ம குடியிருக்கும் வீட்டுல மகாலட்சுமியோட கடாட்சகம் பெருகி அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும். இது வரைக்கும் மகாலட்சுமியோட கடாட்சகம் பெருக என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல என்ன பண்ணக்கூடாதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.